இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் நவாஸ்கனி அவர்களும் டெல்லியினுடைய இன்றைய நிகழ்ச்சி போக்குகளை பற்றி மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள் அவற்றினுடைய தொடர்ச்சியாக கடந்த ஆறு நாட்களாக நாடாளுமன்றம் நடைபெறவில்லை நாடாளுமன்றத்திலே எங்கள் எல்லோருக்கும் வாக்காளர் பட்டியலில் ஒரு பேர் இருக்கிறது அந்த பெயரில் தான் நாங்கள் எல்லாம் தேர்தலில் போட்டி போட்டோம் எனக்கு வெங்கடேசன் என்றும் தொடர் தொல் திருமா என்றும் தொடர் நவாஸ்கனி என்றும் வாக்காளர் பட்டியலில் எங்கள் தாய் தந்தைகள் வைத்த பெயர் இருக்கிறது அதில் போட்டியிட்டு அந்த தான் போட்டியிட்டு தொகுதி மக்களால் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம் ஆனால் எங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் மோடியினுடைய ஆட்சியில் மோடியினுடைய பிஜேபி கட்சி உறுப்பினர்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த பெயர் தேச துரோகிகள் என்ற பெயர் நாங்கள் எந்த ஒரு மசோதா மீது பேச ஆரம்பித்தாலும் தேச துரோகிகளே பேசாதீர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் தாக்கல் செய்கிற எந்த மசோதாவின் மீதும் தாக்கல் செய்கிற பொழுதே சொல்லுவார்கள் இந்த மசோதாவை எதிர்த்து பேசுகிறவன் தேச துரோகி இரண்டாவது சொல்லுகிறார் இந்த மசோதாவை எதிர்ப்பவன் பாகிஸ்தானின் கை கூலி நம்ம பேசவே இல்லைனாலும் இதுதான் அவருடைய முத்திரை வாசகங்கள் உண்மையில் இந்த நாட்டினுடைய தேச துரோகிகள் யார் என்பதெல்லாம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நம் எல்லோருக்குமே தெரியும் நம்மை ஆயிரம் முறை அவர்கள் தேச துரோகிகள் என்று சொல்லட்டும் உன்னிடம் நல்ல பிள்ளை பேர் வாங்குவதற்காக நாங்கள் வரவில்லை உன்னை போன்ற அநீதிகள் நிலைக்கிறவர்களிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுகிற போராளிகளாகத்தான் நாடாளுமன்றத்திற்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம் டெல்லியினுடைய உயர் நீதிமன்றம் டெல்லியிலே நிகழ்த்தப்பட்ட வன்முறையை பற்றிய வழக்கை இரவு பனிரெண்டு மணிக்கு விசாரித்தது தமிழகத்திற்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது குடியுரிமை சட்டத்தை பற்றி இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் முதல் சென்சஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்னில் நக முதல் சென்சஸ் கணக்கெடுப்பு நடந்த பொழுது அந்த கணக்கெடுப்பில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உன்னுடைய மதம் என்ன என்ற கேள்வி நண்பர்களே மொத்த இந்தியாவும் அதை எதிர்த்து கேட்கவில்லை ஒரே ஒரு மனிதன் கேட்டான் நீ ஒரு நாட்டு மக்களின் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிற பொழுது மதத்தை எதற்கடா கேட்கிறாய் என்று கேட்டான் அந்த மனிதன் இந்தியாவின் எந்த பகுதியிலும் இருந்தவன் அல்ல தமிழகத்தை சார்ந்த அயோத்திதாச பண்டிதர் தான் அந்த முதல் கேள்வியை எழுப்பியவர் தேசத்தின் அடையாளத்திற்குள் மதத்தை நீ நுழைக்கிற பொழுது மதத்துக்கு எதிரான முதல் குரல் தமிழகத்தில் இருந்து ஓங்கி ஒழித்தது என்பது எங்களது வரலாறு ஒரு காலத்தில் நாடாளுமன்றத்திலே எம்பிக்கள் பொய் சொல்லுவார்கள் அதற்கு பிறகு மந்திரிகள் பொய் சொன்னார்கள் கடந்த ஆறு வருடமாக இந்த நாட்டினுடைய பிரதமர் நாடாளுமன்றத்தில் செய்கிற முதல் 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 முழு வேலை பொய் சொல்வது மட்டும்தான் இப்பொழுது இந்த அரசு பரிணாமம் அடைந்திருக்கிறது ஜனாதிபதியும் அந்த வேலையை மட்டுமே செய்கிறார் தனது உரையிலே ஜனாதிபதி துவக்குகிறார் குடியரசு திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதன் மூலம் அண்ணல் காந்தியின் கனவை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்று என்ன ஒரு அநீதி அயோக்கியத்தனமான வார்த்தை தென்னாப்பிரிக்காவில் முதன் முதலில் நிகழ்த்திய அரசியல் போராட்டம் தென்னாப்பிரிக்க அரசு கொண்டு வந்த இதே போன்ற ஒரு குடியுரிமை சட்டத்துக்கு எதிராகத்தான் ஆசியவாசிகளினுடைய குடியுரிமை சட்டத்தை அன்றைக்கு தென்னாப்பிரிக்க அரசு கொண்டு வந்த பொழுது இல்லை என்று அதுவரை நீதிமன்றத்திற்குள் காந்தி எழுதுகிறார் இதுவரை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வழக்கறிஞர் தொழில் செய்ய கோர்ட்டை மாட்டி கொண்டுதான் நான் உள்ளே போனேன் ஆனால் முதல் முறையாக ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டிலே ஏறி முதல் முறையாக நான் நின்றதற்கு காரணம் குடியுரிமை சட்டம் என்று அண்ணல் காந்தி சொன்னார் நூத்தி பத்து கோடி இந்தியர்களுக்கும் வழிகாட்டிய தலைவனாக காந்தியின் அரசியல் வாழ்க்கை குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக வந்தது போராட்ட தென்னாப்பிரிக்காவிலே இந்தியர்கள் களத்தில் இறங்கிய பொழுது முதல் முறையாக போராடிய போராட்ட களத்தில் இரண்டு பேர் செத்து மடிந்தார்கள் அந்த இரண்டு பேரும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக உயிரே போனால்

எஜமானனை விட எஜமானன் எதிர்பார்ப்பதை விட அதிக விசுவாசத்தை அடிமைகள் காட்டுவார்கள் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் எதற்காக சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் எங்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறது எத்தனை வழக்கு கணக்கே கிடையாது தென் மாவட்டங்களில் வழக்கு இல்லாத மாவட்டமே இல்லை என்ன வழக்கு தெரியுமா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததற்கான வழக்கு இந்த நாட்டுக்கே குந்தகம் விளைவித்த ரெண்டு பேர் டெல்லியிலே உட்கார்ந்திருக்கிறார் தமிழகத்திற்கே குந்தகம் விளைவித்த ரெண்டு பேர் சென்னை கோட்டைக்குள்ளே இருக்கிறார் தமிழ் சினிமாவில் ஒரு வசனம் வரும் காசை விட அதிகமா அந்த வசனம் முதல்வர் அறிவித்து விட்டார் பிஜேபி கூட்டணியிலே இருக்கிற மாநில முதல்வர் அறிவித்து விட்டார் உனக்கு என்ன அறிவிக்க மறுக்கிறது துடிக்கிறது அவ்வளவு என்ன காத்து நிற்கிறாய் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் துவங்கி நாடாளுமன்றம் வரை சமரசம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் தமிழகத்தினுடைய எங்களது அரசியல் முன்னோடிகள் ஓ பி வரலாற்றின் குப்பை தொட்டியில் கூட இடமில்லை என்பதை தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிப்பார்கள் எது தமிழகம் எது தமிழகத்தின் அரசியல் தன்னுடைய சொந்த சொத்தை சொந்த ஊழல் வழக்குகளுக்காக இந்த நாட்டை காட்டி கொடுப்பதல்ல தமிழக அரசியல் ஜனாதிபதி சொல்லுகிறார் போராடுகிறவர்கள் வன்முறையாளர்கள் என்று நாடாளுமன்றத்தில் நாங்கள் கேட்டோம் இன்றைக்கு டெல்லியில இவ்வளவு பெரிய வன்முறை எப்படி வந்தது இந்த வன்முறையினுடைய களம் என்ன தெரியுமா டெல்லி பிஜேபி வெற்றி பெற்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் இந்த வன்முறை நடந்திருக்கிறது இதைவிட இந்த வன்முறையை நிகழ்த்தியவர் யார் என்பதற்கு வேற என்ன ஆதாரம் வேண்டும் அடையாளம் வேண்டும் நீதிமன்றத்தில் அவர் நீதிபதி கேட்கிறார் இந்த வன்முறைக்கு பின்னால் இந்த வன்முறையை தூண்டியவர்கள் மீது நீங்கள் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் சொல்கிறார் வன்முறையை தூண்டியவர்களுடைய பேச்சை நான் இதுவரை கேட்கவே இல்லை என்கிறார் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி இதை சொன்ன பொழுது நாங்கள் எழுந்தோம் இந்தியாவினுடைய நிதித்துறையினுடைய இணையமை இதே இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் சொன்னார் கோழி மாறோ சுட்டு தள்ளுவோம் என்று சொன்னார் மறுநாள் சட்டமன்ற தேர்தல் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றம் கூடுகிறது கேள்விக்கு பதில் சொல்வதற்கு அனுராக் தாக்கூர் எழுந்தார் எதிர்கட்சி வரிசையில் இருந்த நாங்கள் எல்லோரும் அன்பு தோழர் திரு தொல் திருமா அவர்களும் நவாஸ் கனி அவர்களும் நாங்கள் எல்லாரும் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்துக்கு மைய அரங்க அவர்களை போராடுகிறவர்களை சுட்டு தள்ளுவோம் என்று சொன்னாயே உனக்கு எதிராக போராடுகிறோம் ஒரு முறை இருமுறை அல்ல ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை பதில் நேரம் முழுவதும் தாக்கூர் கூட ஒற்றை வார்த்தை கூட

போராடுகிறவர்களை இரவோடு இரவாக வெட்டி புதைப்போம் என்று சொன்ன பர்வேஸ் மிஸ்ரா அதே நாடாளுமன்றத்துக்குள் தான் உட்கார்ந்திருந்தார் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா ஜனாதிபதி அவர்களே மாறாக ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தில் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது மண்டை உடைக்கப்பட்ட பொழுது கை உடைக்கப்பட்ட பொழுது மறுநாள் பத்திரிகையாளரை சந்தித்து சொல்லுகிறார் உங்கள் வன்முறையை எங்கள் கருத்துக்களால் எதிர்கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார் நாங்கள் ஜனநாயகவாதியா இந்த நாட்டின் சட்டத்தின் மீது மதிப்பு கொண்ட நாங்கள் அல்லது நாங்கள் வன்முறையாளர்களா வன்முறையாளர்கள் என்று இங்கே சொல்லிவிட்டு சட்டமன்ற வழக்காடு மன்றத்திற்குள் போய் சொல்லுகிறார் ஓ பி எஸ் அவர்களுக்கும் ஏ பி எஸ் அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது ஒரு முறை மீண்டும் நீங்கள் உச்சரியுங்கள் ஒரு பெயர் தமிழகத்தின் தன்மானம் நாடாளுமன்றத்தில் காக்கப்பட்டதென்றால் உங்கள் கட்சியை சார்ந்த பனிரெண்டு எம்பிக்களால் போராடி கொண்டிருக்கிற மக்களவையில போராடி கொண்டிருக்கிற முப்பத்தி எட்டு பேரும் சரி மாநிலங்களவையிலும் சரி இந்த நாட்டினுடைய முதல்வர் அவர்களை மீண்டும் ஒருமுறை ஒரு பெயரை உச்சரியுங்கள் அந்த மனிதனின் பெயர் டெல்லி உயர் நீண்ட மன்றத்தின் நீதிபதியாக உட்கார்ந்திருந்த முரளிதரன் முரளிதரன் எங்கே நிகழ்ந்தது இந்த போராட்டம் வன்முறை இந்தியாவின் எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தி டெல்லி கலவரம் என்று இதை விட கிடையாது அது கலவரமா இரண்டு தரப்பு மோதி கொண்ட சமாச்சாரமா கிடையாது அது திட்டமிட்ட வன்முறை கட்டவிழ்த்துவிடப்பட்ட வன்முறை உத்தரப்பிரதேசத்திலிருந்து தங்கள் அடியாட்களை கூட்டு வந்து இரவோடு இரவாக விடப்பட்ட வன்முறை எந்த பத்திரிகைக்கும் எந்த ஊடகத்துக்கும் அந்த தைரியம் இல்லை எந்த ஊடகத்திற்கும் இல்லை யாரும் கேட்க நாதி இல்லாத பொழுது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒருவன் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து கேட்டான் வந்து எனக்கு பதில் சொல் என்று சொன்னான் ஆம்புலன்ஸை அனுப்புவதற்கு ஆம்புலன்ஸை அனுப்புவதற்கு காவல்துறைக்கு உத்தரவு போட ஒரு நீதிமன்றம் தேவை என்றால் இதை விட கேடு கட்ட ஆட்சி இந்திய வரலாற்றிலே கிடையாது எங்கே நடந்தது இந்த கண்ப கலவரம்

கேட்டிருக்கும் பேசவில்லையே எந்த நீதிபதியும் தானாக வழக்கை எடுக்க முன்வரவில்லை நீதிபதி விசாரித்து இந்தியாவுக்கு கொடுத்த பெருமை அதைவிட பெருமை என்ன தெரியுமா அந்த நீதிபதியை உடனடியாக இடமாற்றினான் அதுதான் தேவை நீதியை கண்டு எல்லா காலமும் அஞ்சுவார்கள் எனவே முரளிதரனை கண்டு மோடி ஆடுகிறார் அமித்ஷாவின் தசை ஆடுகிறது எங்களது பெருமை அநீதிக்கு எதிரான இந்த சமரசமற்ற போராட்டம் நண்பர்களே இந்த போராட்டம் இவர்கள் நினைத்தார்கள் காஷ்மீருடைய சட்ட மசோதா காஷ்மீருடைய உரிமை பறிக்கப்பட்டதைப் போல முத்தலாக் சட்டம் கொண்டு வந்ததை போல அல்லது வந்து ராமர் மபு

களத்திலும் இந்தியாவே இன்றைக்கு பற்றி இந்தியாவே போராட்ட களத்திலே வந்து நிற்கிறது இது ஒரு மதத்துக்கான போராட்டம் அல்ல ஒரு பகுதிக்கான போராட்டம் அல்ல ஒரு மாநிலத்துக்கான போராட்டம் அல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் புனித நூல்கள் இருக்கிறது இஸ்லாமியருக்கு திருக்குறான் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு விவிலியம் இருக்கிறது வைதீக இந்து வைணவ பிரிவுக்கு பகவத்கீதை இருக்கிறது பல்வேறு மதத்தினருக்கு புனித நூல் இருக்கிறது ஆனால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு புனித நூல் இருக்கிறது அதுதான் இந்தியாவின் அரசியல் சாசன சட்டம் என்ற மகத்தான நூல் அந்த புனித நூலினுடைய அம்பேத்கரின் தலைமையில் எழுதப்பட்ட அந்த புனித நூலினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் சிதைப்பதற்கு இன்றைக்கு பாசிசம் இரவு பகலாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது அவற்றுக்கு எதிராக இந்தியர்களாகிய நாம் மதங்களின் அடையாளத்தை சாதி அடையாளத்தை மொழி